நிலைவாசலுக்கு முன்பு இந்த செடிகளை இப்படியெல்லாம் வளர்த்தால் உங்கள் வீட்டில் இருக்கும் கஷ்டம் உங்களை விட்டு போகவே போகாது. தரித்திரம் தான் பிடிக்கும். சரி, அது எந்த செடி எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை பார்க்கலாம். நம்முடைய வீட்டு வாசலில் செடிகளை வளர்ப்பது என்பது அழகிற்காக மட்டும் அல்ல. பசுமை நிறைந்த செடி கொடிகள் நம்முடைய ஆரோக்கியத்திற்கும் பல நன்மைகளை கொடுக்கும், ஆன்மீக ரீதியாகவும் பல நன்மைகளை கொடுக்கும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த வரிசையில் எந்தெந்த செடிகளை நம்முடைய வீட்டில் எப்படி வளர்த்து வந்தால் தெய்வங்களின் ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற முடியும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே நீங்கள் பார்க்கலாம். பொதுவாக நிறைய வீடுகளில் மணி பிளான்ட் செடியை நில வாசல் படிக்கு நேராக நுழைவாசலில் இருக்கும் இரும்பு கேட்டிலேயே சுற்றி வளைத்து வளர்த்து வருவார்கள். ஆன்மீக ரீதியாக இது தவறு என்று சொல்லப்பட்டுள்ளது. ஏனென்றால் கொடி என்பது கயறு ரூபத்தில் இருப்பது. கயறு ரூபத்தில் இருப்பது எல்லாமே கேதுவின் அம்சம் பொருந்தியது என்ற கருத்து ஜோதிட ரீதியாக உண்டு. இந்த கேதுவின் ரூபத்தில் இருக்கும் கொடியை எப்போதுமே நிலைவாசல் கதவில் வைக்கக்கூடாது. நிறைய பேருடைய வீட்டில் ஜாதி மல்லி கொடியை வாசலில் வைத்து வளர்ப்பார்கள். ஆனால் அந்த செடி எந்த வீட்டிலும் நிலைவாசலுக்கு நேராக இருக்காது, இருக்கக்கூடாது. நிலைவாசலுக்கு பக்கவாட்டில்தான் அந்த கொடி வளர்க்கப்பட்டிருக்கும். உங்களுடைய வீட்டிலும் இனி கொடி வகையை நிலைவாசலுக்கு நேராக வளர்க்காதீர்கள். நிலைவாசலுக்கு பக்கவாட்டில் வைத்துக் கொள்ளலாம். நேராக நிலைவாசல் முன்பு கொடியை சுற்றிவிடக்கூடாது என்பது ஒரு முக்கியமான குறிப்பிடத்தக்க விஷயம்.